हम खुश नसीब कितने, प्रभु का मिला सहारा। हम खुश नसीब कितने, प्रभु का मिला सहारा। हम हो गए उसी के, हम हो गए उसी के, वो हो गया हमारा हमारा। हम खुश नसीब कितने, प्रभु का मिला सहारा। हम हो गए उसी के, हम हो गए उसी के, वो हो गया हमारा हमारा। हम खुश नसीब कितने, प्रभु का मिला सहारा। जन्मों जन्म की सुंदर
शांति, ओम शांति, ओम शांति। தினமோர் அவைத்த வாணி அந்த வரிசையில் இன்று நஷ்டம் மோகா பற்றுதலை வென்ற நிலை ஆவதற்கான விதம் விதமான ஜுக்திகள். திகதி 22/7/1972. ஒவ்வொருவரும் தன்னை நினைவு சொரூபமானவர் என்று நினைக்கிறீர்களா? நினைவு சொரூபமானவராக ஆகி விடுவதனால் நிலை என்ன ஆகிவிடுகிறது? மேலும் நினைவு சொரூபம் எப்பொழுது ஆகிறது? எப்பொழுது பற்றுதலை வென்றவராக ஆகிவிடுகிறாரோ அப்பொழுது நினைவு சொரூபமாக ஆகின்றார். அப்பா கேள்வி கேட்டும் விடையும் சொல்றார். இப்ப நாங்கள் நினைவு சொரூபமானவர் ஆகிறதுக்கு நாங்கள் பற்ற நாங்கள் வென்றவராகினாத்தான் நாங்கள் நினைவு சொரூபமாக ஆகுவோம் என்று சொல்றார். அப்பொழுது நினைவு சொரூபமானவராக ஆகிறார். அப்படி அந்த நஷ்டமோகா நினைவு சொரூபமானவராக ஆகியிருக்கிறீர்களா, அல்லது இப்பொழுது நினைவு மறந்த சொரூபங்களாக இருக்கிறீர்களா? நினைவு சொரூபத்திலிருந்து நினைவு மறந்த நிலையில் ஏன் வந்து விடுகிறீர்கள்? நிச்சயம் ஏதாவது பற்றுதல், அதாவது ஈடுபாடு இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது என்றாகிறது. அப்ப கேக்குற ஏன் அப்படி உங்களால நினைவு சொரூபத்தில் இருக்க முடியல, ஏதாவது உங்களுக்கு பற்று அல்லது ஏதாவது ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இருக்கிறதான்னு கேட்கிறார். இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது என்றால் மற்ற அனைத்து தொடர்புகளையும் விட்டுவிட்டு உங்கள் ஒருவருடன் மட்டுமே தொடர்பை வைத்துக் கொள்வோம் என்று தந்தையிடம் கொடுத்த உறுதிமொழியை கடைப்பிடிக்க தெரியாதா என்ன? நாங்கள் பிராமணராகி தந்தைக்குரியவராகி உடனே நாங்கள் அப்பாவுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்த நாங்கள் உங்களோட ஒருவரோடு தான் நாங்கள் சம்பந்தம் வெப்பம் என்னோட ராக்கி கட்டைக்கையும் தந்தை தான் ஒருவர் என்று உறுதிமொழி கொடுத்த நாங்கள். அப்பா அது ஏன் உங்களால் கடைப்பிடிக்க முடியலை என்று கேட்கிறார். முதலில் கொடுத்த உறுதிமொழியை கடைப்பிடிக்கவில்லை என்றால் முதல் நம்பரில் ராஜ்ய அதிகாரி மற்றும் ராஜ்ய சம்பந்தத்தில் எப்படி வருவீர்கள்? முதல் முதல் கொடுத்த உறுதிமொழியை எங்களால் செய்ய முடியலையென்றா பிறகு எப்படி நீங்கள் ராஜ்யத்துக்கெல்லாம் வருவீங்கன்றா அப்பா கேட்கிறார். யார் முதல் உறுதிமொழிகளை நஷ்டமோகா ஆவதற்கு கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள்தான் முதல் ஜென்மத்தின் ராஜ்யத்தில் வருகிறார்கள். முதல் உறுதிமொழி என்று கூறினாலும் அல்லது முதல் பாடம் என்று சொன்னாலும் அல்லது ஞானத்தின் முதல் விஷயம் என்று சொன்னாலும் அல்லது ஆன்மீக ஜென்மத்தின் உயர்ந்த எண்ணம் என்று கூறினாலும் இதை கடைப்பிடிப்பதில் கடினமாக உள்ளதா என்ன? எப்படித்தான் சொன்னாலும் ஞானம் என்று சொன்னாலும் ஆன்மீக ஜென்மத்தின் உயர்ந்த எண்ணம் என்று சொன்னாலும் உங்களால் கடைப்பிடிக்கிறது கடினமாயிருக்காண்ட அப்பா கேட்கிற. தன்னுடைய சொரூபத்து நிலைத்திருப்பது தான் தன்னுடைய நினைவில் இருப்பது. இது எந்த ஜென்மத்திலாவது கடினமாக இருந்ததா? சுலபமாகவே நினைவில் இருந்தீர்கள், நினைவு சொரூபமாகவே ஆகி வந்திருக்கிறீர்கள் இல்லையா? அப்படியானால் இந்த ஆன்மீக ஜென்மத்தில் தன்னுடைய சொரூபத்தின் நினைவை ஏன் கடினமாக அனுபவம் செய்கிறீர்கள்? மனித ஆத்மாவின் விசேஷமே மனிதன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும் என்பதுதான். இதுதான் சாதாரண மனிதனுக்கான பழமொழியாகவும் இருக்கிறது. பிராணி மற்றும் மனித ஆத்மாக்களுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசமே இதுதான். அப்படி எப்பொழுது சாதாரண மனித ஆத்மா என்ன விரும்புகிறாரோ அதை செய்து காண்பித்து கொண்டிருக்கிறார் என்றால் உயர்ந்த மனித ஆத்மாக்கள், சக்தி சுரூப ஆத்மாக்கள், ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள், தந்தையின் நெருங்கிய நெருக்கத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள், தந்தையின் நேரடி பாலனியை பெறக்கூடிய ஆத்மாக்கள், பூசைக்குரிய ஆத்மாக்கள், தந்தையை விட உயர்ந்த பதவியை அடையக்கூடிய ஆத்மாக்களாகிய நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியாதா? அப்போ இவ்வளவு பட்டம் எங்களுக்கு இதில் தந்திருக்கிறார், இவ்வளவு தகுதிகள் எங்களுக்கு தந்திருக்கிறார், இந்தளவு தகுதிகளோடையும் இருக்கிறவங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு
வேலையை செய்ய நினைச்சதை செய்ய முடியுது என்று சொன்னால், இவ்வளவு தகுதிகளோடையும் இவ்வளவு ஹெல்ப்பத்திலையும் நாங்கள் வரக்கூடிய ஆத்மாக்கள் எங்களுக்கு இது முடியாதா என்று அப்பா கேட்கிறார். அப்படி சாதாரண மற்றும் உயர்ந்தவர்களிடம் உள்ள வித்தியாசமே என்னவாக இருந்தது? சாதாரண ஆத்மாக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய முடியும். ஆனால் எப்பொழுது விரும்புகிறார்களோ, எப்படி விரும்புகிறார்களோ அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களிடம் ஈஸ்வரிய சக்தி இல்லை. இயற்கையின் சக்தி இருக்கிறது. ஈஸ்வரிய சக்தி உள்ள ஆத்மாக்கள் என்ன விரும்புகிறார்களோ, எப்பொழுது விரும்புகிறார்களோ, எப்படி விரும்புகிறார்களோ அப்படி செய்ய முடியும். அப்படியானால் என்ன விசேஷம் இருக்கிறதோ அதை நடைமுறையில் கொண்டு வர முடியாதா? அல்லது நீங்கள் கூட விரும்பவில்லை தான், ஆனால் அப்படி ஆகிவிடுகிறது என்று இன்று வரை இதைத்தான் கூறி வருகிறீர்கள். என்ன விரும்புகிறோமோ அதை செய்ய முடிவதில்லை என்று இந்த வார்த்தை மாஸ்டர் சக்திவானின் மற்றும் உயர்ந்த ஆத்மாக்களின் உங்களுடையது இல்லை. இவை சாதாரண ஆத்மாக்களினுடையது. அப்படியானால் தன்னை சாதாரண ஆத்மாக்கள் என்று நினைக்கிறீர்களா? நாங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான். அப்போ எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் சாதாரண வார்த்தைகள் வரக்கூடாது, உயர்ந்த வார்த்தைகள் தான் வரணும். என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும் என்ற வார்த்தைகள் தான் பெற வேணும். தன்னால் சாதாரண ஆத்மாக்கள் என்று நினைக்கிறீர்களா? தன்னுடைய அலௌகீக ஜென்மம் அலௌகீக காரியமாக என்ன இருக்கிறதோ அதை மறந்து விடுகிறீர்களா? ஒவ்வொரு எந்த ஒரு பொருள் மீதும், எந்த ஒரு நபர் மீதும் எந்த ஒரு தேக உணர்வில் பற்றுதலில் ஏன் ஏற்படுகிறது? என்னென்ன பொருட்களை பார்க்கிறீர்களோ அந்த பொருட்களோடு ஆன்மீக ஜென்மத்தில் என்னென்ன பிராப்தி அடைந்திருக்கிறீர்களோ அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரவு பகலுக்கான வித்தியாசம் அனுபவம் ஆகவில்லையா என்ன? வியக்த பாவத்தில் தேக உணர்வில் கிடைத்த துக்கம் அமைதியின்மையின் அனுபவத்தை இதுவரை நீங்கள் நீக்க உங்களால் முடியவில்லையா என்ன? எந்தெந்த நபரை பார்க்கிறீர்களோ அந்த அனைத்து நபர்களிடமிருந்தும் பழைய உலகத்தின் உறவுகளை சம்பந்தங்களை இந்த ஆன்மீக பிறவி கிடைத்தவுடனேயே அழித்து விடவில்லையா? நாங்கள் ஆன்மீக பிறவி, எங்களுக்கு இந்த பிராமண பிறவி புது பிறவி எங்களுக்கு கிடைத்த உடனே நாங்கள் எல்லா சம்பந்தங்களையும் நாங்கள் விட்டு தந்தையோடு தான் எங்களோட சம்பந்தத்தை நாங்கள் ஏற்படுத்த வேணும். எப்பொழுது பிறவி புதியதாகிவிட்டது என்றால் பழைய பிறவியின் நபர்களுடன் பழைய உறவு முடிவடைந்து விடவில்லையா என்ன? புதிய ஜென்மத்தில் பழைய சம்பந்தத்தின் பற்றுதல் இருக்கிறது என்ன? அப்படியானால் நபர்களுடனும் எப்படி பற்றுதலை வைக்க முடியும்? எப்பொழுது இந்த ஜென்மமே மாறிவிட்டது என்றால் ஜென்மத்தில் கூடவே சம்பந்தம் மற்றும் காரியம் மாறவில்லையா? அல்லது இதுவரை ஆன்மீக ஜென்மம் ஏற்படவில்லை என்று அப்படி கூறலாமா? சாதாரண முறையில் கூட எங்கு ஜென்மம் ஏற்படுகிறதோ ஜென்மத்திற்கு ஏற்றபடி காரியம் நடக்கிறது, உறவு நெருக்கம் ஏற்படுகிறது. அப்படி இங்கு ஜென்மத்தின் ஆன்மீகமானது மற்றும் சம்பந்தம் பழைய குடும்பத்தினுடன் ஏன் இருக்கிறது? மற்றும் காரியமும் பின்பு குடும்பஸ்தன் செய்யும் காரியமாக ஏன் இருக்கிறது? அப்படி நஷ்டமோக ஆவது சகஜமா அல்லது கடினமா என்று இப்பொழுது கூறுங்கள். அப்போ அவரே கேள்வி கேள்வியா கேட்கிறார், உங்களால் ஏன் முடியாது? நீங்க ஆன்மீக புறப்படுத்து எடுத்தது பிறகு உங்களால் ஏன் பழைய சம்பந்தங்களை விட்டு தன்னோட மட்டுமிதன்ற எல்லா பற்றுதலையும் உங்களால் அழிக்க முடியாதா அன்றென்று முடியாதா முடியாதா என்று கேள்வியில கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் எந்த நேரம் பற்றுதல் உருவாகிறதோ அந்த நேரம் தன்னுடைய முகத்தை பார்ப்பதில்லையா? கண்ணாடியோ கிடைச்சிருக்கிறது தான் இல்லையா? கண்ணாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஞான கண்ணாடி. கண்ணாடி உங்களுடனேயே இருப்பதில்லையா என்ன? ஒருவேளை முகத்தை பார்த்தீர்கள் என்றால் பற்றுதல் அழிந்துவிடும். ஒருவேளை இதை பார்ப்பதற்கான பயிற்சி ஏற்பட்டு விட்டது என்றால் பயிற்சிக்கு பின்பு விரும்பாவிட்டாலும் அடிக்கடி கண்ணாடியின் பக்கம்
தானாகவே இழுக்கப்படுவீர்கள். நாங்கள் ஒரு பயிற்சியை நாங்கள் செய்தால் எங்களோட பழக்கப்பட்டுட்டதுன்னா நாங்கள் அந்த விரும்புகிறோமோ விருப்பம் இல்லையோ அந்த பக்கமே எங்களுக்கு போகப்பட்டுருவோம். எப்படி ஸ்தூலத்தில் சிலருக்கு அடிக்கடி பார்ப்பதற்கான பழக்கம் இருக்கிறது. திட்டமிட்டு அவ்வாறு பேசுவதில்லை, ஆனால் தானாகவே கண்ணாடியின் பக்கம் சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் பயிற்சி இருக்கிறது. அதுவும் ஞானம் என்ற கண்ணாடியில், தன்னுடைய சுவமானம் என்ற கண்ணாடியில் அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தேக அபிமானத்திலிருந்து உடனே சுவமானத்துக்கு வந்து விடுவீர்கள். நாங்கள் எங்களோட சுவமானத்திலிருந்து நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தோமே இருந்தா நாங்கள் தேக அபிமானம் எங்களுக்கு இருக்காது, அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு விடுவோம். நாங்கள் எப்படி ஸ்தூலமான சரீரத்தில் ஏதாவது குறைபாடு இருப்பதாக தெரிய வருகிறது என்றால் கண்ணாடியில் பார்த்து அதை உடனே சரி செய்து விடுகிறார்கள். அதே போன்று இந்த ஆன்மீக கண்ணாடியிலும் உண்மையான சொரூபமாக என்ன இருக்கிறதோ அதை பார்த்து கொண்டே தேக அபிமானத்தில் வருவதில்லை. நாங்கள் எங்களோட மூத்தில் அல்லது எங்கேயாவது ஒரு இது இருந்தால் நாங்கள் அதை கண்ணாடியில் பார்த்துட்டு நாங்கள் அதை நாங்கள் அழிச்சிருவோம், அதில் கழுவி இதன்றிடுவோம். அது மாதிரி அப்போ சொல்கிறேன், ஞான கண்ணாடியில் எங்களை பார்த்து ஆன்மீக சுரூபமாக நினைவு சுரூபமாக எங்களை மாற்ற சொல்லி அப்போ சொல்கிறேன். தேக அபிமானத்தில் வருவதனால் வீணான எண்ணங்களின் சொரூபம், வீணான வார்த்தைகளின் சொரூபம் மற்றும் வீணான சொல் செயல் மற்றும் சம்பந்தத்தின் வீணான சுரூபமாக என்னென்ன இருக்கிறதோ அதை கண்ணாடியில் தெளிவாக பார்ப்பதன் மூலம் சக்திசாலியானதாக மாற்றிவிடுகிறார்கள். நாங்கள் அதை எல்லாத்தையும் கண்ணாடியில் பார்த்து நாங்கள் அதை சக்திசாலியானதாக நாங்கள் மாற்றிவிட வேணும். பின்பு இந்த பற்றுதல் இருக்குமா என்ன, அதுக்கு பிறகு இருக்குமா இல்லைத்தானே. மேலும் எப்பொழுது நஷ்டமோகம் ஆகிவிடுகிறீர்களோ நஷ்டமோகாவின் கூடவே எப்பொழுது நினைவு சுரூபம் தானாகவே வந்துவிடும். சுலபம் இல்லையா இது? எப்பொழுது அனைத்து பிராப்தியும் ஒருவர் மூலமாக கிடைக்கிறது என்றால் அதில் திருப்தியான ஆத்மாக ஆவதில்லையா என்ன? ஏதாவது ஒரு பொருளின் பிராப்தி இல்லை என்றால் அப்பொழுதுதான் திருப்தி இருப்பதில்லை. அப்படியானால் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஆவதில்லையா என்ன? இப்பொழுது திருப்தியான ஆத்மாவாக ஆகவில்லையா? எதை பாபா கொடுக்க முடியுமோ அதை இந்த அழியக்கூடிய ஆத்மாக்கள் இதனை இத்தனை ஜென்மங்களில் கொடுக்க முடிந்ததா? இப்பொழுது அநேக ஜென்மத்தில் கூட அநேக ஆத்மாக்கள் அதை பிராப்தி செய்விக்க முடிவதில்லையோ அது தந்தை மூலமாக ஒரே ஒரு ஜென்மத்தில் பிராப்தி ஆகிறது என்றால் புத்தி எங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள். எங்களுக்கு எல்லாத்தையும் அப்பா தான் தாரார் என்று சொன்னால் ஏன் எங்களோட புத்தி அங்கே இங்கே போக வேணும்? ஒரு இடத்தையே கிடைக்குது என்று சொன்னால் நாங்கள் அங்கே தான் நாங்கள் பல இடத்துலையும் போய் நாங்கள் கையேந்துறதை விட தந்தைகிட்ட சகலதும் கிடைக்குது என்று சொன்னால் ஏன் எங்களோட புத்தி வேறு இடத்துல அழிய வேணும்? தந்தைகிட்டே எங்களோட புத்தி யோகத்தை நாங்கள் இணைக்க வேணும். அலைந்து கொண்டிருப்பதில் அளவைப்பதில் எட்டி உதப்பவர்கள் மேலேயோ அல்லது எனக்கென்று புகலிடம் கொடுப்பவரிடமா எப்படி நீங்கள் மற்ற ஆத்மாக்களிடம் அதிக கேள்விகள் கேட்கிறீர்கள் இல்லையா? எனவே தந்தைக்கும் ஆத்மாக்களுக்கும் உங்களிடமிருந்து இந்த ஒரே ஒரு கேள்விதான் இருக்கிறது. இந்த ஒரு கேள்விக்கான பதிலையே இதுவரை நீங்கள் கொடுக்க முடியவில்லை. யார் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறாரோ அவர் நிச்சயமாக பிரசன்னமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஜாரிடத்தில் கொடுக்கவில்லையோ அவர் அடிக்கடி இறங்குங்கலையில் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். நஷ்டமோக ஆவதற்காக தன்னுடைய நினைவு சுரூபத்தை மாற்ற வேண்டியதாக இருக்கும். எப்பொழுது நான் குடும்பஸ்தன் என்ற நினைவு இருக்கிறதோ அப்பொழுதுதான் பற்றுதலும் அவர்கள் மேல் செல்கிறது. என்னுடைய வீடு என்னுடைய உறவு என்று எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது அப்பொழுதுதான் பற்றுதலும் செல்கிறது. எப்படி இந்த எல்லைக்குட்பட்ட பொறுப்பை எல்லைக்கப்பாற்பட்ட பொறுப்பில் மாற்றம் செய்து விடுகிறீர்கள் என்றால்
எல்லைக்கப்பாற்பட்ட பொறுப்பில் மூலமாக எல்லைக்குட்பட்ட பொறுப்புகள் தானாகவே முடிவடைந்துடும். நாங்கள் எங்கட வீடு, எங்கட உறவு, இது என்னது எனது எனது என்றிருந்தால் அது பற்றுதல். அதை விட்டு நாங்கள் அதை மாற்றி இது தந்தையுடன், தந்தை எனக்கு தந்தவர், தந்தை தந்தை என்று நாங்கள் அப்படி பற்ற மாற்றினா நாங்கள் பொறுப்புகள் தானாகவே முடிந்துவிடும். எல்லைக்கப்பாற்பட்டதை மறந்து எல்லைக்குட்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நேரம் மற்றும் எண்ணத்தை ஈடுபடுத்துகிறீர்களோ அந்த அளவே உறவை வைத்து நடந்து கொள்வதற்கும் பதிலாக கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் கடமையை ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் மற்றும் கடமையை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள். அது செய்வது மற்றும் கவனிப்பது கிடையாது. இன்னும் அதிகமாக தன்னுடைய எல்லைக்குட்பட்ட நினைவில் இருக்கும் காரணத்தினால் அந்த நிமித்தமாயிருக்கும் ஆத்மாக்களுக்கு, உறவினர்களுக்கும் பாக்கியத்தை உருவாக்குவதற்கு பதிலாக கொடுப்பதற்கு காரணமானவர்கள் ஆகிவிடுவீர்கள். பிறகு அந்த ஆத்மாக்கள் கூட உங்களுடைய ஆன்மீக நடத்தையையும் பார்க்காமல் ஆன்மீக தந்தையுடன் சம்பந்தத்தை ஈடுபடுத்தி கொள்வதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவர்களாகி விடுகிறார்கள். அப்படி கடமைக்கு பதிலாக இன்னும் அதிகமாக தன் மீது கூட நோயை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். இது மோகத்தின் நோய் ஆகும். மேலும் அதே நேரம் அநேக ஆத்மாக்களிடம் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. அப்படி எதை கடமை என்று நினைக்கிறீர்களோ அந்த கடமை மாறி நோயாக ஆகிவிடுகிறது. எனவே எப்பொழுதும் தன்னுடைய இந்த நிலையை மாற்றுவதற்காக முயற்சி செய்யுங்கள். நான் குடும்பஸ்தன், இந்த பந்தனம் உள்ளவன் நான், இந்த பொறுப்பில் இருப்பவன் என்ற இதற்கு பதிலாக தன்னுடைய முக்கிய 5 சொரூபத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். இப்படி 5 முகமுள்ள பிரம்மாவை காண்பிக்கிறார்கள் இல்லையா? 3 முகமாக காண்பிக்கிறார்கள், 5 முகமாக காண்பிக்கிறார்கள். அப்படி பிராமணர்கள் உங்களுக்கும் இந்த 5 முக்கிய சுரூபம் நினைவில் இருக்குமானால் நோய் விலகி உலக நன்மைக்கான கடமை செய்வதில் ஈடுபட்டு விடுவீர்கள். அது எந்த ரூபம்? அது அந்த நினைவு சுரூபத்தில் இருப்பதனால் இந்த அனைத்து ரூபங்களும் மறந்துவிடும். நினைவில் வைப்பதற்கான 5 சுரூபத்தை கூறுங்கள். அப்பா சொல்றார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுரூபம் இருக்குது. அதுல தந்தைக்கு 3 சுரூபம் இருக்குது. தந்தையின 3 சுரூபம், ஆசிரியர், தந்தை, சத்குரு. ஆனா எங்களுக்கு 5 சுரூபம் இருக்குன்ற அப்பா சொல்றார். அப்படி இருந்தா அதுல நாங்கள் எங்களோட பற்றுதலையில நாங்கள் வெண்டுவிடுவோம் என்று சொல்றார். எப்படி தந்தையின் 3 சொரூபத்தை கூறுகிறீர்கள், அதே போல் உங்களுடைய 5 ரூபங்கள் இருக்கின்றன. அதில் 1 நான் குழந்தை, 2 இறை மாணவன், 3 ஆன்மீக ஜாத்திரீகன், 4 போர் வீரன் மற்றும் ஈஸ்வரிய காரியத்தின் உதவியாளர். எங்களுக்கு இந்த 5 ரூபம் எங்களில் இருக்குது. இந்த 5 சொரூபமும் நினைவில் இருக்கட்டும். காலை எழுந்தவுடனேயே நான் குழந்தை என்ற தன்னுடைய இந்த சொரூபம் நினைவிருக்கிறது என்றால் பிறகு குடும்பஸ்தன் என்பது எங்கிருந்து வரும்? நாங்கள் காலையில் அமிர்த வேளையிலேயே உடனே நாங்கள் தந்தையின் குழந்தை, அப்போ நான் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தந்தையின் குழந்தை என்ற எண்ணம் வந்தால் அது பிறகு நான் குடும்பஸ்தன் என்ற எண்ணம் என்னட்ட வராது. அப்போ வழி சொல்கிறேன். பின்பு ஆத்மா தந்தையோடு சந்திப்பை ஏற்படுத்தி சந்திப்பின் மூலம் அனைத்து பிராப்தியின் அனுபவம் ஏற்பட்டு விட்டது என்றால் பிறகு புத்தி அங்கிங்கு எப்படி போகும்? நாங்கள் இப்படிய அமிர்த வேளையிலேயே நான் தந்தையோட குழந்தை என்று நான் தந்தையோட சந்திப்பை ஏற்படுத்தி நான் சந்தியோடு நான் சகல சம்பந்தங்களையும் வச்சா புத்தியே அங்கே இங்கே போகுதுன்றப்பா கேட்குற போகாதானே. அப்படி அமிர்த வேளையில் இந்த முதல் சொரூபத்தின் நினைவு பலவீனமாகத்தான் இருக்கிறது என்பது இதன் மூலம் நிறுவனமாகிறது. அப்போ நாங்கள் பேர்ந்து நாங்கள் பற்றில இருக்கிறோம், நஷ்டமோகா எங்களை
இல்லை இருக்குது நாங்கள் ரெண்டு சொன்னால் அப்போ உடனே சொல்கிறார் அப்பா எங்களுக்கு முடிய அமிர்த வேலை எங்களுக்கு சரியாக நாங்கள் செய்யலை எங்களுக்கு அதால் தான் இந்த பலவீனமான நிலை எங்கள்கிட்ட வருகுது நான் என்று நினைத்தேன் இது சரீரம் என்று நான் தேகாபிமானத்தில் இருந்தால் எனக்கு அமிர்த வேலை சரியாக வரவில்லை எனவே தன்னுடைய இறங்கும் கலையில் ரூபம் நினைவில் வருகிறது அதுபோலவே முழு நாளிலும் ஒருவேளை இந்த ஐந்து சொரூபமும் அவ்வப்பொழுது வேறு வேறு காரியத்துக்கேற்றபடி நினைவில் வைத்தீர்கள் என்றால் நினைவு சொரூபம் ஆவதனால் மோகத்தை வென்றவராக மாட்டீர்களா என்ன ஆக நீங்கள் உங்கள் முகத்தை பார்ப்பதில்லை என்பதுதான் கடினத்திற்கு காரணமாக இருந்ததென்று கூறினோம் இப்பொழுது காரியம் செய்து கொண்டே தன்னுடைய கண்ணாடியில் இந்த சொரூபங்களுக்கு பதிலாக வேறு சொரூபங்கள் வந்துவிடவில்லையே என்று இந்த சொரூபங்களை பாருங்கள் ரூபமும் கெட்டுப்போகவில்லையே பார்ப்பதனால் கெட்டுப்போன ரூபத்தை சரி செய்து விடுவீர்கள் மேலும் சகஜமாகவே சதா காலத்திற்கும் மோகத்தை வென்றவராக ஆகிவிடுவீர்கள் புரிந்ததா என்று அப்பா சொல்கிறார் நான் காலையில் ஒழும்பினுடனே அமிர்த வழியில் நான் குழந்தை என்றதை பார்க்கணும் பிறகு அடுத்தது நான் முரளி வாசி கேட்க நான் இறைமானவன் என்ற ரூபத்தில் இருந்து நான் முரளியை வாசித்து அதை இதனும் நான் பிறகு நான் தந்தையோட ஜோம் சேர்க்க நான் ஆத்மீக ஜாத்திரிகன் என்று நாங்கள் சுயதரிசன சக்கரத்தில் எந்த நேரமும் சுற்றி கொண்டிருக்கணும் நாங்கள் சுற்றி வரணும் போர் வீரர் என்றைக்கில் நாங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யக்கில் அதில் எங்களுக்கு ஏதாவது மாற்றம் செய்யணுமெண்டா அதை நாங்கள் தைரியமாகவும் ஒரு வீர அனுமார் போல் நாங்கள் வீரமாக நாங்கள் அந்த அதாவது நாங்கள் மாற்றுறதுக்கோ அல்லது சொல்கிறதுக்கோ எங்களுக்குள்ள தைரியத்தை வச்சுருக்கணும் நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடைக்க அல்லது சேவையில் நான் ஈடுபடைக்கல நான் ஒரு சேவை களத்திலுக்கு போயிக்க நான் ஈஸ்வரிய காரியத்தின் உதவியாளர் என்றது ஈஸ்வரியத்துக்காக அப்பா என்ன தேர்ந்தெடுத்த உதவியாளன் என்ற ஒரு பணிவுத்தன்மை எங்களுக்குள்ள இந்த அஞ்சு ரூபத்தையும் எங்களுக்குள்ள நாங்கள் நாள் முழுத்துல ஒரு நாள் முழுக்க நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வந்தா அப்பா சொல்றார் எந்த விதமான இதுக்குள்ளையும் நாங்கள் மாட்ட மோகத்துக்குள்ள போக மாட்டோம் அப்போ எங்களுக்கு சரீரம் தெரியாது எங்களுக்கு ஞான கண்ணாடியிலே எங்களுக்கு தெரிகிறது எங்களோட ஆத்மா மட்டும்தான் தெரியும் இந்த அஞ்சு ரூபம் மட்டும்தான் தெரியும் என்றப்பா அது உங்களுக்கு புரிந்ததா என்று கேட்குறப்பா இப்பொழுது மோகத்தை வென்றவராக எப்படி ஆவதென்று இதை கூற மாட்டீர்கள் தான் இல்லையா மோகத்தை வென்றவராக இப்படி ஆக வேண்டும் எப்படி என்ற வார்த்தையை இப்படி என்ற வார்த்தையில் மாற்றிவிட வேண்டும் எப்படி நாம் தான் அந்த மாதிரி இருந்தோம் இப்பொழுது மீண்டும் அப்படி ஆகி கொண்டிருக்கிறோம் என்ற நினைவை கொண்டு வருகிறீர்கள் அப்போ இனிமேல் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படி இப்படி என்று நீங்கள் தான் முதலும் கல்பத்துக்கு முதலில் நீங்கள் தான் இதை செய்த நீங்கள் திரும்பவும் இதைத்தான் நீங்கள் செய்கிறீங்க என்று அப்பா இதில் ஜுக்தியை சொல்லி தந்திருக்கிறார் இந்த ஜுக்தியை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துக்கு வரமாட்டீர்கள் அதே போல் எப்படி என்ற வார்த்தையை அப்படியில் மாற்றிவிட வேண்டும் எப்படி ஆவது என்பதற்கு பதிலாக இப்படி ஆவது இதில் மாற்றம் செய்து விட்டீர்கள் என்றால் எப்படி இருந்தீர்களோ சத்தியஜோத்தில் அப்படி ஆகிவிடுவீர்கள் எப்படி என்ற வார்த்தை அகன்று விட்டது நாங்கள் எப்படி ஆகிறது எப்படி என்றது ஆகி இப்படி என்னென்று வரணும் என்று அப்போ சொல்கிறேன் என்றால் அப்படி ஆகிவிடுவீர்கள் நல்லது ஒரு நொடியில் நினைவு மறந்த நிலையில் இருந்து நினைவு சொரூபத்தில் தன்னை கொண்டு வரக்கூடிய மோகத்தை வென்று எப்பொழுது நினைவு சொரூபம் ஆகக்கூடிய சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் அப்பா முரளியை அழகாக முடிச்சுட்டார் அப்பா என்ன இதில் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் அஞ்சு ரூபம் எங்களுக்கு தந்திருக்கிறார் அப்பா அஞ்சு ரூபத்திலையும் நாங்கள் நாள் முழுத அமிர்த வேளையில் நான் குழந்தையண்டு இருக்க வேணும் அப்போ காலையில் இருந்து நாங்கள் இரவு வரைக்கும் எங்களுக்கு எப்படி எந்தெந்த ரூபத்தில் நாங்கள் இருந்தமா இருந்தால் இந்த ஆத்மாவில் வந்து பற்றுதலோ எந்த பந்தனத்திலையும் சிக்க மாட்டோம்
நாங்கள் பற்ற வென்றவர்களாயிரும். எங்களுக்கு சரீர உணர்வு தெரியாது. நான் குடும்பஸ்தன், எனக்கு இது பிள்ளை இருக்கு, அல்லது நான் இப்படி இப்படி செய்யணும்ன்றதை என்னை விட்டு மறந்துடும் என்றதை அப்பா சொல்கிறார். நீங்கள் இனி எப்படி மாற வேணும் என்று கேட்காதீங்க, அப்படி என்றதை மாற்றி இதை நீங்கள் உண்டு அப்பா சொல்கிறார், கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்காதீங்க என்று அப்பா அழகாக நல்ல ஒரு பாணியை இன்றைக்கு தந்திருக்கிறார். எங்களை மாற்றுறதுக்கு நல்ல இது, எல்லாரும் கேட்டு மகளுங்க இதை நாங்கள் பின்பற்ற வேணும். அதோட அன்றைக்கு அப்பா புதுசாக 5 ரூபம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நான் குழந்தை, இறை மாணவன், ஆன்மீக ஜாத்திரிகன், போர் வீரன் மற்றும் ஈஸ்வரிய காரியத்தின் உதவியாளர். எங்களுக்கு 5 ரூபம் தந்திருக்கிறார். தந்தைக்கு 3 ரூபம், எங்களுக்கு 5 ரூபம் தந்திருக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.